அம்மா ரெண்டு பேரும் காலங்கத்தால சீலைய மாத்திருக்கீங்க வெளியில திருவுல எங்கயா போறீங்களா தெரியலப்பா இவங்க அப்பதான் மாத்திக்க சொன்னாங்க நாங்க மாத்திக்கிட்டோம் எங்களுக்கு அப்படித்தான் தெரியும் ஏத்தா குன்னக்குடி கோயிலுக்கு தைப்பூசத்துக்கு கூட்டிட்டு போவாங்களோ என்னவோ குடுத்தன கண்ணத்துல சித்திரை மாசம் நடக்குது தைப்பூசமா தைப்பூசம் நான் ஒரு மக்கு நாளும் தெரியாது நட்சத்திரமும் தெரியாது வாங்க மாப்ள சொன்னபடி கரெக்டா வந்துட்டீங்களா வாங்க மாப்ள வாங்க வாங்க பட்டு பட வேண்டிய மும்பளைகளை வாங்க தட்டி வச்சிருக்கிற மும்பளைகளை வாங்க எதுக்கு பையன் எல்லாம் வரா வாங்க வாங்க மாப்ள வாங்க வாங்க மாப்ள வாங்க மாப்ள டேய் கொடையறா இவன் வேற இருக்கானே வா வள்ளி கண்ணே மீனா வாமா என்ன அங்கிட்ட இருந்து பாத்து வர்ற அப்படியே உட்காருங்க அம்சமா இருக்கு ஓ வித்யா ஏ மாப்ள இன்னைக்கு வயலுக்கு போறேன்னு சொன்னீங்க போலியா அதெல்லாம் இருக்கட்டும் இங்க என்ன நடக்குது இவங்க எதுக்கா இங்க வந்திருக்காங்க பொய்க்கால் குதிரை ஆட வந்திருக்காங்க பாண்டி மீராவே பொண்ணு கேட்டு வந்திருக்காங்க புரியல நையாண்டி பேசுறேன்னா வச்சுக்காதீங்க நான் கேக்குறதுக்கு பதில் சொல்லுங்க எந்த தைரியத்துலயும் பொண்ணு கேட்டு வந்திருக்கான் இல்ல பங்காளி அத நான் சொல்றேன்டா எப்படி நீ பாண்டி மீனாவுக்கு முரமாப்ளையோ அதே மாதிரி நானும் தான்டா முரமாப்ள எப்படி நான் எப்படி உனக்கு மச்சானோ அதே மாதிரி தான் அவனுக்கு மச்சான் அந்த முறையில பொண்ணு கேட்டு வந்திருக்கான் இதுல என்ன தப்பு இத பார் கிழிய வளத்து பூனை கையில கொடுத்த கதை எங்க அக்காவோட முடியட்டும் அது பாண்டி மீனா வாழ்க்கையிலும் தொடரும் உங்க அக்கா பச்சை கிளி நாங்க பூனை பின்னாலே மீயா மீயான்னு கத்திட்டுறோம் ஆனா போப்பு தம்பி பைரவா உங்க எல்லாரையும் கையெடுத்து கும்பிட்டு கேட்டுக்கிறேன் பாண்டி மீனாவுக்கு இப்போதைக்கு நான் கல்யாணம் பண்ணி வைக்கிறதா இல்ல மீச வச்ச ஆம்பள நான் ஒருத்த வீட்டு இருக்கிறேங்கிறத மறந்துட்டியாட்டி அட என்ன மச்சா இவங்கிட்ட பேசிக்கிட்டு பொண்ண வள தப்ப நீங்க இருக்கீங்க பொண்ண கேட்டு நான் வந்திருக்கேன் தாம்பூலத்தை மாத்திக்குவான் எடா அந்த தட்ட எடா அந்த வெல்கம் பா உன்னை வெட்டி புதைக்க விட மாட்டேன் பிஞ்சு தலையா மாப்ள இப்போதைக்கு நிலைமை சரியில்லை இப்படி நடக்கும்னு நான் எதிர்பார்க்கவும் இல்ல இப்போ சொல்றேன் பாண்டி மீனா உங்களுக்கு தான் வேட்டியை மடிச்சு கட்டுங்க என்ன டேய் மருதே இன்னைக்கு இல்லனாலும் என்னைக்காவது ஒரு நாள் பாண்டி மீனா முதுகுல மண்ணு பட வைக்கல வைக்காலி நான் தேவையில்லடா
இப்படி சொல்றதுக்கு உனக்கு எப்படியாத்தான் மனசு வந்துச்சு?
ஊர் சன முச்சோடு என் அனாதன சொன்னப்போ உன்கிட்ட வந்து தானே நான் அழுவேன். அப்பல்ல நீ நான் உசுரோட இருக்கிற வரைக்கும் நீ அனாத இல்லைன்னு சொல்லுவிய. ஏதா இப்ப நீ ஏன் என் அனாதைய வெளிய போ சொல்றிய? ஒரு கட்ட கழுவை உனக்கு யாரு இந்த வீட்டு மேலயோ இங்க இருக்கிறவங்க மேலயும் போட்டு பாசத்தை வைக்க சொன்னது? உன்னை எம்பட்டு ஏசுறாங்க உரைக்கல உனக்கு உப்பு மட்டும் சார்த்தீங்கள நீ நடுசாமத்துல தெருவு கூட்டி ஆர்ப்பாட்டம் பண்றீங்க? ஊரையே கூட்டி இருப்பேன், முடியல. ஏ விளக்கு மாறு கிடைக்கலையா? அப்ப என்ன நக்கல் பண்றீங்களோ? விஷயத்தை நம்ம ரெண்டு பேருக்குள்ளே பேசி முடிச்சுக்கலாம்னு தெருவு மட்டும் கூப்பிட்டுருக்கேன். இப்ப இங்க என்ன நடந்துருச்சு? இப்படி கூட்டத்தை கூட்டி இருக்கீங்க? இன்னும் என்ன அப்ப நடக்கணும்? நான் வீட்டை விட்டு வெளியே தூரத்துல விட என் வீட்டுக்குள்ளே கூட்டிட்டு வந்தேன்னா அதுக்கு என்ன அர்த்தம்? நீங்க இவளை வெளியே அனுப்புனது முட்டாள்தனம்னு அர்த்தம். ஓஹோ, அந்த அளவுக்கு வந்தாச்சா? கேட்டீங்களா ஐயா? நீங்களும் கேளுங்க, இவ என்ன என் பொண்டாட்டி வயித்துல பிறந்தவளா? எங்கேயோ பிறந்த அநாத கழுதிக்காக என்ன பகைச்சிட்டு என் வீட்டுக்குள்ளேயே கூட்டிட்டு வந்தானே, எனக்கு என்ன மரியாதை? சுத்தி வளைக்காம நேரடியாவே கேக்குறேன். ஏமாப்ல, இவளை பிரிஞ்சு ஒரு ராத்திரி கூட உன்னால தனியா இருக்க முடியாது. இல்ல அப்ப நீ என்ன இவளை வச்சிருக்கியா? போடிய சொல்லு மாப்ள. ஆமையா, நான் அவளை வச்சிருக்கேன். யாராவது பேசுனீங்க எல்லாத்தையும் எடுத்து போட்டு கண்டெடுத்து வெட்டி போடுவேன். சினிமாவா காட்டுறாங்க? வாய புலந்து பாக்குறீங்க? உங்களை எல்லாம் கூப்பிட்டா?